Hi viewers, in this video, we will talk about completely retinal space definition plus the theorem 33.2. Okay, we will part 1 in this video, part 2 next video. So, completely regular space, space exists set to be completely regular. It is equivalent to regular space. அதில் வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒரு க்ளோஸ்டு செட்டாக எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பாயிண்ட்டு அது இருக்க மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட்டு, சாரி அது இல்லாத மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட்டு, ஓகேவா? ஸோ எடுத்துட்டு அதுக்கு அங்கே வந்து என்ன சொல்லுவோம், ரெண்டு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டும் இந்த க்ளோஸ் செட்டு கண்டெய்னாக இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டும் இருக்குன்னு சொல்லி ரெகுலர் ஸ்பேஸாக சொல்லுவோம். இங்கே தட் ஆப்போசிட்டாக பாயிண்ட்டு க்ளோஸ்டு செட்டு அதுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த பாயிண்ட்டில் அதோடைய வேல்யூ 1 இருக்கும், அந்த க்ளோஸ்டு செட்டில் அதோடைய வேல்யூ 0 இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்ளீட்லி ரெகுலர். அதாவது என்னென்னா, ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஃபார் ஈச் பாயிண்ட் எக்ஸ் நாட் அண்ட் ஈச் க்ளோஸ்டு செட் ஏ நாட் கண்டெய்னர், அந்த பாயிண்ட் இல்லாத மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட்டு. ஸோ அதுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், எஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1 சச் தட் அந்த பாயிண்ட் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் அந்த பாயிண்ட்டில் அதோடைய வேல்யூ 1, அந்த க்ளோஸ்டு செட்டில் அதோடைய வேல்யூ 0. இங்கே நான் ஒய்யை சொல்லணும். ஸோ ஹேவ் டு ப்ரூவ் தட் ஒய்லேருந்து ஒரு பாயிண்ட்டு அதுக்கு ஒரு க்ளோஸ்டு செட்டு, அந்த பாயிண்ட் இல்லாத மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட்டு. ஸோ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப்ரம் நான் எந்த ஸ்பேஸ் சொல்கிறோம் அந்த ஸ்பேஸு டு க்ளோஸ் இன்டர்வல் 0.1 சச் தட் அந்த எஃப் ஆஃப் அந்த பாயிண்ட்டில் அதோடைய வேல்யூ 1 இருக்கணும், க்ளோஸ்டு செட்டில் அதோடைய வேல்யூ 0 இருக்கணுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து இதை ஒய் சொல்கிறதுக்கு ஒய்க்காக ஒரு பாயிண்ட்டு க்ளோஸஸ் செட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எக்ஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர்னு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு க்ளோஸஸ் செட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த அப்போ நான் ஒய்லேருந்து எடுத்த பாயிண்ட் எக்ஸ் நாட்டு அதோடைய க்ளோஸ்டு செட்டு ஏ. ஸோ அந்த பாயிண்ட் அந்த க்ளோஸ்டு செட்டில் அந்த பாயிண்ட்டு இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஏவை எப்படி எழுதலாம்னா, அந்த ஏங்கிறது க்ளோஸ்டு செட் ஆஃப் ஒய். ஸோ நான் ஏவை எப்படி எழுதலாம்னா, ஏ பார் இன்டர் செக்ஷன் ஒய் எழுதலாம். எப்படி அப்படின்னா, பை தியரம் 17.4 நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், அது வந்து யூனிட் 1. ஓகேவா? ஒய் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது, அந்த ஒய்க்கு ஒரு சப்ஸ்பேஸ் ஏ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏ பாருங்கிறது க்ளோஷர் ஆஃப் ஏன்னு எக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அந்த ப்ரூஃப் என்னென்னா, க்ளோஸர் ஆஃப் ஏ இன் ஒய், ஒய்யில் க்ளோஸர் க்ளோஸ்டாக இருக்கிற அந்த செட்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எக்ஸில் க்ளோஸர் க்ளோஸ்டாக இருக்கிற அந்த செட்டுக்கும் அந்த சப்ஸ்பேஸ் ஒய்யை இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக இருக்குங்கிறது தான். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது க்ளோஸ் செட் ஆஃப் ஒய், தேர்ஃபோர் ஏ. ஸோ க்ளோஸ் செட் அப்படின்னாலே க்ளோஸ்ட், அந்த க்ளோஸர் வந்து ஏவும் ஏ பாரும் ஈக்குவல். ஸோ வந்து நான் ஏ ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் ஒய். ஸோ நான் வந்து என்னென்னாக்கா, இந்த க்ளோஸர் ஆஃப் ஏ இன் ஒய்க்கு வந்து இங்கே நான் க்ளோஸ்ட் வந்து ஏன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் ஒய். ஸோ ஏ பாருங்கிறது க்ளோஷர் ஆஃப் ஏ இன் எக்ஸாக இருக்குது, அதை ஒய்யோட இன்டர்செக்ட் பண்ணோன்னா விச் இஸ் க்ளோஸ்டு செட் ஆஃப் ஒய்யாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் பை யூசிங் தியரம் 17.4. ஸோ எக்ஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர்னு தெரியும். ஸோ அதோடைய பாயிண்ட் எக்ஸ் நாட், பிகாஸ் எதனாலனா இட் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய், சாரி ஒய் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய்யோடைய பாயிண்ட் எக்ஸ் நாட்னாக்கா, இப்போ எக்ஸ் நாட் அந்த எக்ஸுக்குள்ளேயே அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ எக்ஸ் நாட்டு அதுக்கோட க்ளோஸ் செட்டு தான் இப்போ நான் வந்து ஏ பார்ங்கிற சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஏ பார் வந்துச்சு, அந்த ஏ பாரில் இந்த பாயிண்ட்டு இல்லை, தேர்ஃபோர் ஏ பார் இஸ் க்ளோஸ் செட் இன் எக்ஸ், தேர் எக்ஸ்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் எக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரெகுலர். அப்போ அதுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எக்ஸ்ட் ஆயிருக்கும். ஸோ எஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0.1 இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், பாயிண்ட்டில் 1 க்ளோஸ் செட்டில் 0 சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸுங்கிற அந்த டொமைனை நான் வந்து ஒய்க்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், எக்ஸுங்கிற டொமைனை ஒய்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எஃப் டு ஒய், அப்போ எஃப் எஃப் பார் ஒய், எஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒய் ஃப்ரம் ஒய் டு க்ளோஸ் இன்டர்வல் 0.1, நான் எக்ஸுங்கிற டொமைனை ஒய். ஸோ அப்படி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த டொமைன் எக்ஸை ஒய்க்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அது கண்டினியூஸாக இருக்கும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி கண்டினியூஸ்ன்னு சொல்கிறேன்னா, பை ரெஸ்ட்ரிக்டிங் த டொமைன் ரூல் வந்து ரூல்
பார்த்திங்கனா ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த ரெஸ்ட்ரிக்டிங் த டொமைனுங்கிற ரூலில் வந்து இது இருக்கும். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டூ ஒய்ங்கிறது கண்டினியூஸாக இருக்குது, அந்த எக்ஸோடைய சப்ஸ்பேஸ் ஏ. ஸோ அந்த அந்த டொமைன் எக்ஸை வந்து நான் ஏக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னா அது எனக்கு கண்டினியூஸாக இருக்குன்ற ரூல் படி, அதே மாதிரி இந்த எக்ஸுங்கிற டொமைனை நான் ஒய்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக இருக்குது. இது எப்படி சாட்டிஸ்ஃபை அப்படின்னாக்கா எக்ஸ் நாட்டுங்கிற பாயிண்ட் ஏ பாரில் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு ஒன்றுங்கிறது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ட்ரூ தான். ஓகேவா, அதை நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த க்ளோஸ் செட் எப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் வந்து ஏ பாரில் இல்லை, அண்ட் ஒயில் இருக்குது அந்த பாயிண்ட்டு. ஓகேவா, அப்போ ஏ பார் இன்டர்செக்ஷன் ஒயில் கண்டிப்பாக இருக்காது. எதனாலனா ஒன்றில் இருக்குது, ஒன்றில் இல்லைனா இன்டர்செக்ஷனில் எப்படி இருக்கும். ஸோ ஏ பார் இன்டர்செக்ஷன் ஒயில் இருக்காது. ஏ பார் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறத நான் ஏன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஏல இருக்காது. அப்போ நான் எடுத்த பாயிண்ட் அந்த ஏல இல்லை. ஓகேவா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதாவது இது அதுதான் அந்த க்ளோஸ் செட் அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட் இல்லாத அது அவுட்சைட் ஆஃப் தட் பாயிண்ட் வந்து அது ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து இந்த க்ளோஸ் செட்டுக்கான அந்த கண்டிஷன் என்னென்னா அந்த பாயிண்ட் இல்லாத இடத்துல அது வந்து கண்டிப்பாக அது ஜீரோவாக இருக்கும், அவுட் சைட் ஆஃப் தட் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஸோ அது கண்டினியூஸ் அண்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தெர்ஃபோர் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ கம்ப்ளீட்லி ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர். ஓகேவா,